ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, சிக்கன் குழம்பு தான் வைக்க போறேங்க. இன்னைக்கு சிக்கன் குழம்பு சமைக்கிறோம், அதை ஒரு வீடியோவா எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இருந்து நம்ம டெய்லி சமைச்சு கொடுப்போம்ல எல்லாருக்குமே, அதனால வந்து இன்னைக்கு சிக்கன் குழம்பு செய்யறோம். இப்ப வந்து அதை வந்து சின்ன வீடியோ ஒரு வீடியோவா எடுத்துடலாம்னு சொல்லிட்டுங்க. சரிங்களா, இப்ப வந்து அடுப்பத்த வச்சிருக்கேன், சட்டி காய வச்சிருக்கேன். இப்ப தேவையான அளவுக்கு இதுல எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து இது வந்து நம்ம கோல்டு இன்னர் தான் விடுறோம். நீங்க வந்து நாட்டுக்கோழி இதெல்லாம் சமைக்கிற மாதிரி தான் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நீங்க இல்லைன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி தான். நம்ம எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் கம்மியா தான் விடுவேன், ஏன்னா சிக்கன்ங்கிறதுனால அதுல இருக்குல்ல கொழுப்பு அதுவும் சேர்ந்து எண்ணெயா மிதக்கும். அதனால இவ்வளவு சோம்பு, இது வந்து பட்டை கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே சேர்த்து போடுறேன். சோம்பு வந்து சோம்பு மட்டும் போடுறதுனால நீங்க போட்டுக்கலாம். சோம்பு மட்டும் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை நசுக்கி போட்டுக்குங்க. சோம்பு மட்டும் நசுக்கி போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரியே கூட போட்டுக்கோங்க. எப்படி கொஞ்சம் நல்லா செவந்துருட்டும். இப்ப இதுலயே வந்து லேசா இது பண்ணாலே போதும். அதுக்குள்ளயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். நான் ரொம்ப தனித்தனியா ஒன்னு ஒண்ணுக்கு டைம் எடுத்தெல்லாம் எதுவும் பண்றது இல்லைங்க, அதுக்கு எனக்கு நேரம் இருக்கிறது இல்லை. அதனாலதான் நல்லா செவந்தோன்னா போட்டுக்குங்க. அதை இஞ்சியும் பூண்டும் சம அளவு, இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்து நசுக்கி வச்சிருப்போங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியா இருக்கணும், நீங்க நல்லா காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இஞ்சியோட அளவை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, பூண்டோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம், ரெடி பண்ணியே வச்சுக்கலாங்க. நான் எப்படி நீங்க இதை மொத்தமா அரைச்சு வச்சுக்கிறது அப்படிங்கறத நான் அதை ஒரு வீடியோவாக போடுறேன். கலர் மாறாம எப்படி போடுறத நான் ஒரு வீடியோ போடுறேன் வரப்போற நாட்கள்ல. இப்போ இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன், பெரிய வெங்காயமும் வேணும்னாலும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம். ஆனா என்னன்னா பெரிய வெங்காயம் வந்து இனிப்படிக்கும். நம்மளும் எல்லா நேரமும் சின்ன வெங்காயமே போட மாட்டோம். இப்ப வத்தல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால வேண்டி கருவடகத்துக்கு வந்து உரிச்சிட்டு இருந்தாங்க, அதுல இருந்து சேர்த்து எடுத்து போட்டிருக்கேன். ஆனா சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா தான் அவ்வளவு டேஸ்ட்ங்க. சின்ன வெங்காயமே போட்டு ஃப்ரீயா இருப்போம். சிக்கன் இவ்வளவு செலவு பண்ணி சிக்கன் வாங்குறீங்க, சின்ன வெங்காயமே பயன்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா செவந்திருக்கும், நல்லா கண்ணாடி மாதிரி வரம் வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கங்க. இது பாருங்க, இது எவ்வளவு தக்காளி தெரியுங்களா? 400 கிராம் இருக்கு. தக்காளி நல்ல தக்காளி வேணா காய்ச்சலவே போட்டுக்கலாம், தரப்படம் வெடிக்குது. 400 கிராம் இருக்கு. இது வந்து ஒண்ணுமே இல்லைங்க, சாப்பிட்டு பார்த்தோம்னா ருசியாவே இருக்க மாட்டேங்குது, சும்மா என்னமோ சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதனால வேண்டி இது இவ்வளவே போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். இப்ப இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். பெரிய பாராட்டு பாப்பு சொல்லிட்டாங்க. இப்ப இதுலயே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் இது நல்லா வதங்கிட்டோம். நம்ம சிக்கன் குழம்புக்கு மட்டன் குழம்புக்கு எப்பயுமே நான் வந்து எண்ணெய் அதிகமாவே சேர்க்கவே மாட்டேன். ஏன்னா இப்ப சொல்லிட்டே இருக்கோம், நிறைய பேர் சொல்றோம் எப்படி நம்மளுக்கு வியாதி வருதுன்னே தெரியறது இல்ல. அதனால வேண்டி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறதுனாலதான். எண்ணெய் நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, வீட்டுல 4 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 எண்ணெயுமே சேர்த்து, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், அதாவது நீங்க யூஸ் பண்ண நீங்க 3 எண்ணெயுமே நீங்க வந்து சமையலுக்கு பயன்படுத்துவீங்க அப்படின்னா 3 எண்ணெயுமே சேர்த்து 2 லிட்டர் தான் ஒரு ஒரு மாசத்துக்கே பயன்படுத்தும் 4 பேர் அப்படின்னா. அதிகபட்சமா 1.5 லிட்டருக்கு மேல நம்ம செலவே பண்ணவே கூடாதுங்க. நான் எப்படி இதெல்லாம் ரொம்ப சாத்தியமா அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா அது அவ்வளவே நம்ம தான் சாப்பிட போறோம். எப்படி சாப்பிட்டாலும் அந்த 2 லிட்டர்ல 5 லிட்டரும் நம்ம வயிற்றுக்குள்ளதான் போகுது, அவ்வளவும் அது கெட்ட கொலஸ்ட்ரால தான் போய் நிக்குது. அதனால நாங்க வந்து கீரை குழம்பு எல்லாம் வச்சோம்னா தாளிக்க மாட்டோம், ரசம்லாம் வச்சோம்னா தாளிக்க மாட்டோம். சப்போஸ் ரசம் வச்சா யாராவது விருந்தாளி வந்தா தாளிக்கணும் அப்படின்னு தோணி தாளிச்சாலும் அந்த கடுகு கெடிக்கிற அளவுக்கு இத்தோடு தனி எண்ணெய் மட்டும்தான் இருக்கும். அதுல எண்ணெய் எல்லாம் நம்மளோட சமையல எதுலையுமே எண்ணெய் இருக்காது. நீங்க நிறைய சமையல்ல பாத்தீங்கன்னா எண்ணெய் தான் மிதக்கும், ஆனா நம்மளோட சமையல்ல எண்ணெய் இருக்கும். எண்ணெய் இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த ஊறுகாய் எல்லாம் போடுறோம்ல அதுல மட்டும்தான் எண்ணெய் மிதக்கும். ஏன்னா அந்த ஊறுகாய் மட்டும்தான் அதுக்கான பாதுகாப்பு, அதனால எண்ணெய் மிதக்கும். ஆனா அது எண்ணெய் அதுலேயே தான் இருக்கும், அதை நாங்க சாப்பிட மாட்டோம். அதே இப்படி வச்சு வச்சுட்டு எடுத்துக்கோ, கடைசியா இல்லையே எண்ணெய் அப்படியே தங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா, நீங்க எது எண்ணெயே ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க எப்ப பயன்படுத்தினாலுமே.
வந்து நம்ம இந்த சிக்கன் எடுத்து போட்டுடலாம். இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுலயே சிக்கன் குழம்புலாம் வைக்கணும்னா 10 முறையில் வைக்கலாம். ஒன்று ஒன்றா நேரம் இருக்கும்போது, நேரம் இருக்கும்போது நான் ஒரு வாட்டி நான் வச்சு காட்டியிருந்தேன் உங்களுக்கு. ஏன்னா வீடியோ போடுறதுக்காக நான் ஒரு நேரம் எடுத்தேன்னா அது நேரமே இருக்க மாட்டேங்குது. வீடியோ போடல, நேரம் இல்லை அப்படின்ட்டு வெயிட் பண்ணுற முடியும், நேரம் பத்தாது எனக்கு. அதனால வேண்டி இப்போ வந்து சமைக்கணும்ல, இப்போ சமைக்கணும்ல, அதனால வேண்டி வீடியோ எடுத்துடலாம். இப்போ என்னன்னா இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும் வீடியோவுக்காக. ஒன்று ஒன்று வாட்டியாக போடுறது எடுக்கிறது ஒன்று ஒன்று கரெக்டாக, அதுக்காக வேண்டி தான் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால வேண்டி கொஞ்சம் முன்னாடியே ரெடி ஆகிட்டு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா தப்புக்குன்னு ஒரு வீடியோ போட்டுருவோம் உங்களுக்கு. இப்போ இது நல்லா வதங்கிட்டோம். அப்புறம் வந்து நிறைய இடங்களில் வந்து தோலோடையே உரிச்சு கொடுப்பாங்க, சிக்கன் தோலோடையே உரிச்சு கொடுப்பாங்க. அதில் இன்னும் நிறைய உங்களுக்கு கொழுப்பு சத்து வெளியில் வரும். அதனால வேண்டி எண்ணெயே கம்மியாகுதுங்க. இது தோல் நீக்கி இருக்கிறதுனால வேண்டி இதில் கொஞ்சமாக தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சிக்கன் மட்டன் தூள்லாம் எதுவுமே போடல, மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம், இன்னொன்னே போட்டுக்கலாம். ஏன்னா இது காஷ்மீர் தூள் தான் சேர்த்து கலந்து போட்டிருக்கு, அதனால 4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. அதே மாதிரி இது வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மல்லித்தூளுங்க. மல்லித்தூள்லேயே குழம்புக்கு தேவையான எல்லாமே சேர்ந்து அரைச்சிருக்கும். வெறும் மல்லித்தூள் மட்டும் இருக்காது, கடலைப்பருப்பு மிளகு ஜீரகம் எல்லாமே இதில் வறுத்து அரைச்சிருக்கும். மஞ்சத்தூள்லாம் இதுலேயே போட்டு அரைச்சிருக்கோம். அதனால வேண்டி மஞ்சத்தூள் இதுக்கு போட வேண்டாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனை வேற மஞ்சத்தூள் போட்டு கழுவிருக்கோம். அதனால எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வேணும்னா கலர் தேவைன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுடலாம். நீங்க கிரேவியா வேணும் அப்படின்னா இதே மாதிரியே இப்படியே நீங்க வந்து இதை நல்லா சுருள சுருள எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு கொஞ்சமா மிளகுத்தூள் போட்டு இதை இறக்கிடலாம் நல்லா வேக வச்சு. அது இல்லை குழம்பா வேணும் அப்படின்னா தேங்காய் சோம்பு தேவைன்னா கசகசா கசகசா போட்டிங்கன்னா சில நேரத்தில் குருமா மாதிரி இருக்கும், சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இட்லி தோசை புரோட்டா சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு, இப்போ தான் வேக ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துருட்டும் பாருங்க. இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து காஷ்மீரி தூள் பாதியும் மிளகாத்தூள் மிளகா பாதியும் அந்த காஷ்மீரி மிளகா பாதியும் நார்மல் மிளகாவும் சேர்ந்த மாதிரி கலந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா பார்க்கறதுக்கு நல்லா கலராக இருக்கணும், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் தேவைன்னா அரைச்சி வச்சுக்கோங்க, அப்படின்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி மல்லித்தூளில் நீங்கள் எல்லாமே சேர்ந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்ந்து போட்டு அரைச்சா குழம்பு போடும், அதை எல்லா குழம்புமே போட்டுக்கலாம். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்காக இது சொல்கிறேன். இப்போ குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு இந்த நேரத்துலேயே உப்பு போட்டுங்க. ஏன்னா குழம்பு இப்போ நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா தான் அதில் வந்து நல்லா உப்பு சாரும், கடைசியாக போட்டு உடனே சாப்பிட முடியாது. அதனால வேண்டி இந்த நேரத்துலையும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா தான் இதில் வந்து நல்ல உப்பு சார்ந்துருக்கும். அதனால வேண்டி நம்ம இப்போ உப்பு போட்டுட்டோம். இப்போ தேவையானதெல்லாம் மிச்சத்தையும் ஊற்றிடலாம். இது வந்து 1/4 அளவுக்கு 1/4 பாகம் வெந்துருச்சு, சிக்கன் வந்து 1/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை போட்டுடலாம். போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசகசா கொஞ்சம் என்னது பொட்டுக்கடலை தேவைன்னா போட்டு இவ்வளோ மட்டும் போடணும். போட்டிங்கன்னா குழம்பு இன்னும் திக்காக இருக்கும். அதுக்காக கடலை வேணாலும் போட்டுக்கலாம், முந்திரி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். Thank you.
இப்ப இத பாத்தீங்கன்னா நீங்க புரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிடுறதுனாலும் இதே மாதிரியே வச்சுக்கலாம், சரிங்களா? சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுனால இதே மாதிரி வச்சுக்கலாம். இல்ல சில பேருக்கு எங்களுக்கு தண்ணியா இருந்தாதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் தேவையான அளவுக்கு நீங்க இதுல தண்ணி வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, சரிங்களா? இப்ப வந்து கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் முடிக்க போறோம். இது எதுக்கு போடுறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய நம்ம வீட்டுல எல்லாம் பெரிய குடும்பமா இருக்கும், சிக்கன் கம்மியா தான் இருக்கும், அந்த மாதிரில எல்லாம் பார்த்தோம்னா இந்த முட்டை கொஞ்சம் போட்டுட்டோம்னு வச்சுங்க, முட்டையை நம்ம தனியா தட்டுல வைக்கிறதுக்கு பதிலா நீங்க இது லேசா ஒரு கீரல் போட்டு இந்த குழம்புலயே போட்டீங்கன்னா இது நல்லா சாப்பிடும்போது நல்லா ஊறி கறியை விட அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இது உருளைக்கிழங்கு வேணாலும் இதுலயே நீங்க போட்டுக்கலாம். இப்ப நம்ம இதுக்கு புளிப்பே இல்ல, இது தக்காளி அதனால வேண்டி முடிக்கிறோம். இப்ப நம்ம குழம்பைய ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா லெமன் ஜூஸ், கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே இதை மூடி வச்சிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் நிஜமாலுமே. நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு டேஸ்ட்ல வைப்போம். என்னோட முறையில நான் வச்சு காட்டியிருக்கேன், சரிங்களா? சிக்கன் ரெண்டு துண்டு தான் சாப்பிடலாம், ஆனா முட்டை பாத்தீங்கன்னு வச்சுக்கிறேன் நல்லா இந்த டேஸ்ட்ல கறியை விட டேஸ்டா இருக்கும் முட்டை, சரிங்களா? ஓகே, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மணி ஆயிடுச்சு, சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.